வெல்கம் டு ஆர்வக்குளார் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ரிவ்யூ என்னன்னா வர்மா மூவி தெலுங்கில் பிளாக் பஸ்ட்டு ஹிட் ஆச்ச அர்ஜுன் ரெட்டி மூவியோட ரீமேக் தாங்க இந்த வர்மா மூவி தமிழை ரீமேக் பண்ணலாம் சொல்லி நம்ம பாலா சார் எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணார் அந்த மூவியோட ஹீரோ வந்து துரு விக்ரமோட பையன் அவரோட ஃபஸ்ட்டு படம்னாலே அந்த வர்மா மூவி தான் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க தமிழில் மூவி எடுக்கணுமே சொல்லிட்டு துரு விக்ரமை வச்சு ஆதித்ய வர்மான்னு ஒரு மூவி எடுத்தாங்க அந்த மூவி ஓகே கொஞ்சம் நல்லா போச்சு தமிழில் நல்லா ஃபேமஸ் ஆச்சு அவரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாமல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியாகவே தெரிஞ்சுது துரு விக்ரமுக்கு உங்களுக்கே தெரியும் பாலா சார் மூவினாலே அவரோட எமோஷ்னல் சீனும் இதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அந்த ட்விஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வர்மா மூவி அதில் வந்து முக்கியமான கேரக்டரை வந்து கஸ்தூரி ராவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக எமோஷனாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் சார்னால எமோஷனல் இல்லாத படமே இருக்காது கண்டிப்பாக ஸோ இதில் வந்து எமோஷனல் வைக்கணுமே சொல்லிட்டு அந்த மூணு பார்ட்டலே இல்லாத மூணு மூணு ரீமேக்கில் இல்லாத ஒரு எமோஷனாக இதில் வச்சிருக்காரு ஸோ அது ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம் எல்லா ரீமேக் மூவிலேருந்து அவங்க பாட்டி சேர்த்து போயிடுவாங்க ஆனால் இந்த மூவில மட்டும் அப்பா சேர்த்து போகாமல் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காரு இந்த மூவி பற்றி சொல்லணும்னா ஒன்றுமே இல்லைங்க அதில் இருக்க மூவி சுட்டு போட்டுருக்காங்க அப்படி கூட சொல்லலாம் படத்தோட மியூசிக் பரவாயில்லைங்க ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் மெலடியாக ஸ்லோவாக போனாலும் எண்டு பிச்சில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எண்டு பிச்சில் அழுகிற மாதிரி சீன்லாம் வச்சிருக்காங்க பழைய சீன் இருந்தாலும் மியூசிக்லேயே அழுகிற மாதிரி ரிதம் வச்சிருக்காரு தென் சினிமாட்டோகிராஃபி சுகுமார்னு ஒருத்தம் பண்ணியிருக்காங்க எல்லா மூவியுமே சாதாரணமாக பண்ணாமல் கொஞ்சம் டிஃபரன் வச்சு மாதிரி தோணுது நம்ம பாலா மாமா சுத்தமாக அவரோட ஷேடில் இந்த படமே இல்லை அர்ஜுன் ரெட்டி மூவி மூணு மணி நேரங்க இவர் வந்து அந்த மூவி ஃபுல்லாகவே ஒரு மணிநேரம் ஐம்பது நிமிஷமாக க மாற்றிருக்காங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் சோரியே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி எங்களுக்கு தோணுது ஸோ அவர் இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் இதை பற்றி சொல்லணும்னா ஆதித்யா வர்மா மூவியே தேட்டரில் ரிலீஸ் பண்ணி நல்லா ஓடிச்சு ஸோ இந்த படம் இந்த வர்மா மூவி வந்து ஃபஸ்ட்டு மூவியாக இருக்கிறதால இவர் படம் எடுத்துட்டாரு சி எடுத்து வச்சு ஓரமாக வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறத இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இது போட்டு விட்ருக்காங்க ஏன் படத்துக்கு சும்மா நான் போட்டேன் எதாவது பத்தோ அஞ்சோ காசு வருமேன்னு செஞ்சி போட்டிருக்காங்க பட் மற்றபடி ஒன்றுமே இல்லை எல்லாமே ஒரே தான் இருக்குது படம் தென் இன்னொரு விஷயம் சொல்லுன்னா ஒரே மூவியை தமிழே ரெண்டு தடவை ரீமேக் பண்ணியிருக்காங்க ஃபைவ்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்